எஸ் தமிழ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 7/4/2020 இன்றைக்கான துபாய் மற்றும் சவுதி அரேபியாவின் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சுகாதார அமைச்சகம் அறிவித்த அறிவிப்பின்படி தொற்று நோயால் மொத்தம் 2077 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 167 பேர் இந்நோயிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் அறிவித்தது. துபாயில் கட்டுமான திட்டங்களில் பணிபுரியும் நபர்களுக்கு 24 மணி நேர ஊரடங்கு உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக துபாய் காவல்துறை அதிகாரி ஒருவர் திங்கட்கிழமையன்று தெரிவித்தார். உள்ளூர் வானொலியில் பேசிய அவர், பாலங்கள், சாலைகள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் போன்ற கட்டுமான திட்டங்களில் பணிபுரியும் நபர்களுக்கு பணிக்கு செல்லும் பொழுது அனுமதி தேவையில்லை எனவும், ஆனால் சில முக்கிய துறையுடன் கட்டுமான பணிகளை கொண்ட சில கட்டுமான நிறுவனம் அனுமதி பெற வேண்டும் எனவும் கூறினார். இந்நிறுவனங்கள் முக்கிய துறைகளுடன் இணைந்து பணியாற்றுவதால் அத்துறைகளிடமிருந்து ஒப்புதல் கடிதம் பெற வேண்டும் எனவும் அவர் கூறினார். இந்த உத்தரவின்படி துபாயில் முக்கிய துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி பணிக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவும், அவர்கள் செல்லும் பொழுது அடையாளச் சான்று மற்றும் பணி ஐடியை எடுத்து செல்ல வேண்டும் எனவும் தெரியப்படுத்தினார். மேலும் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கான விமான பணி நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக விமானங்கள் 2 வாரங்களுக்கு நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து யுஏஏ விமான நிறுவனமான எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் எட்டிஹாட் ஏர்வேஸ் ஆகியவை வரையறுக்கப்பட்ட பயணிகள் விமானங்களை மீண்டும் தொடங்கியுள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட்டு வெளியேற விரும்பும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு இந்த விமானங்கள் திறந்திருக்கும். ஆனால் உள்வரும் பயணிகள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. குறைந்தது ஏப்ரல் நடுப்பகுதி வரை வெளிநாட்டவர்கள் மீண்டும் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் மிகப்பெரிய விமான நிறுவனமான துபாய் எமிரேட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் லண்டனுக்கு ஒரு விமானத்தையும் மற்றொன்று திங்களன்று பிராங்க்பெட்டிற்கு ஒரு விமானத்தை இயக்கியதாகவும் கூறியது. லண்டனுக்கு வாரத்திற்கு 4 விமானங்களையும் மற்றும் சில நாடுகளுக்கு தலா 3 விமானங்களையும் இயக்க திட்டமிட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவித்தது. ஒவ்வொரு விமான இயக்கத்திற்கு பிறகும் விமானங்கள் சுத்தம் செய்தல் மற்றும் கிருமி நீக்கல் செய்தல் நடக்கும் எனவும் எமிரேட்ஸ் கூறியது. சவுதி அரேபியாவின் செய்திகள். சவுதி அரேபியாவில் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் தொற்று நோயால் இதுவரை 2752 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தது. மேலும் இந்நோயிலிருந்து 551 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் மக்கா மற்றும் மதினாவில் 24 மணி நேர ஊரடங்கு உத்தரவிட்டதை அடுத்து சவுதியின் தலைநகரான ரியாத் மற்றும் பிற முக்கிய நகரங்களுக்கும் திங்களன்று இரவு முதல் 24 மணி நேர ஊரடங்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ரியாத், தம்மம், தபுக், தஹ்ரான், ஹுஃபூஃப், ஜெட்டா, தைஃப், கத்தீஃப் மற்றும் அல்கோபார் ஆகிய இடங்களிலும் 24 மணி நேரம் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. ஊரடங்கு உத்தரவு காலவரையின்றி இருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காலை 6 முதல் 3 வரை மட்டுமே குடியிருப்பாளர்கள் மருத்துவ அல்லது உணவு தேவைகளுக்காக வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் எனவும், மேலும் அத்தியாவசிய நிறுவனங்கள் அனைத்தும் எப்போதும் போல் இயங்கும் எனவும், அந்நிறுவனங்களில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு மட்டும் இந்த தடை பொருந்தாது எனவும், தொடர்ந்து நிலைமை கண்காணிக்கப்பட்டு வரும் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கான நீண்டகால ஊதிய குறைப்புக்கு சவுதி அரேபியாவின் மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர் சட்டம் பிரிவு 74 நிறுவனத்தின் செயல்திறனில் இடையூறு ஏற்பட்டால் இதுபோன்ற திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும், வேலை நேரத்திற்கு ஏற்ப தொழிலாளியின் ஊதியம் மற்றும் விடுப்பை குறைக்க அனுமதிக்கப்படுகிறது எனவும், அத்தகைய விடுமுறை ஆண்டு விடுமுறையில் இருந்து குறைக்கப்படலாம் எனவும் பரிந்துரைக்கப்படுகிறது. நெருக்கடியை சமாளிக்க அரசு வழங்கும் எந்த ஒரு உதவி திட்டத்தையும் முதலாளி பயன்படுத்தினால் தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைக்க முடியாது எனவும், அதே நேரத்தில் இந்த முடிவை ஏற்க விரும்பாத ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பை நிறுத்த உரிமை உண்டு எனவும் மனிதவள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.